அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோதுமை மாவுல செய்யக்கூடிய உடனடி மசாலா பணியாரமும் அதுக்கு ஒரு பச்சை மல்லி சட்டனியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழிப்பணியாரம், கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்து கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், தண்ணி சேர்த்து கெட்டியாக கலந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மாவு புளிக்க வச்சும் எடுத்துக்கலாம், உடனே வேணால் கொஞ்சமாக ஈஸ்ட்டு சேர்த்து கலந்து வைக்கலாம். பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு நச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு கலந்துட்டு 1 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு எடுத்துக்கிறேன். கலந்துட்டு மூடி வச்சோம்னா இது மாதிரி பொங்கி வரும். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்காமே எடுத்துக்கலாம். மாவை கலந்துட்டு அதுக்கு 4-5 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கணும். சோம்புத்தூள் இல்லைன்னா முழு சீரகம் சேர்த்துக்கலாம். நான் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சோம்புத்தூள், 1/2 கப் தேங்காய்ப்பூ. மல்லித்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். குழிப்பணியாரக்கல் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலந்துட்டு ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றணும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். பணியாரத்தை திருப்பி விட்டு 2 பக்கமும் செவக்க வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்துடுச்சு எடுத்துடலாம். பணியாரக்கல் இல்லைன்னா தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பச்சை மல்லி தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். மல்லி 1 கட்டு, 10 சின்ன வெங்காயத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, 1/2 கப் அளவு தேங்காய்ப்பூ, 1/2 இன்ச் அளவு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில் முதல்ல ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ கோதுமை மாவு மசாலா பணியாரமும் பச்சை மல்லி தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுவையாக இருக்கும், அப்படியேவும் சாப்பிட்லாம். கார சட்னி தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.